அன்றைய அறம் வளர்த்த பாண்டிய மன்னர்களின் ஒருமித்த இளவல் மாதிரி கம்பீரமாக காட்சியளித்தார் தேவர் திருமகன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் பாராட்டப்பட்ட பசுமன் முத்துராமலிங்கத்தேவருடைய குரு பூஜை நிகழ்ச்சிகளில் கலந்துகிறதுக்காக நான் வந்தேன். பசுமன் தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தொடர்ந்து இருந்தாலும் திராவிட இயக்கத்துக்கும் அவருக்கும் ஆழமான நட்பு இருந்துச்சு. 1962 தேர்தல் நேரத்தில் அண்ணாவின் தூதுவராக மதுரை தலைகர்த்தர்களில் ஒருவராக விளங்கிய அண்ணன் எஸ் எஸ் தென்னரசு அவர்கள் பசுமன் தேவர் அவர்களை சந்தித்தப்போ எல்லா கட்சிகளும் தலைவர் தொண்டனு பலம் வந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மட்டும் அண்ணன் தம்பின்னு சகோதர பாசத்தோடு கட்சி நடத்துகிறீங்கள என்று வியப்போடு கேட்டவர் தேவர் அவர்கள். திருச்சியில் தீரராக விளங்கிய அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் பசுமன் தேவர் அவர்களை ஒரு முறை சந்திச்சிருக்கார். அப்போ தேவர் அவர்கள் இந்த நாட்டை ஒரு நாள் உங்கள் அண்ணாதுரை தான் ஆள போறார்னு சொல்லியிருக்கிறார். எப்படியா நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னு அன்பில் அவர்கள் ஆச்சரியத்தோடு தேவரிடத்தில் கேட்டிருக்கிறார். ஆமாம், நான் தான் சொல்கிறேன். இன்றைய அரசியல்வாதிகளில் இத்தனை பொறுமைசாலியான ஒருவரையும் காணோம்னு தேவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதை தேவர் அவர்கள் மறைந்த அன்று நடந்த இரங்கல் கூட்டத்தில் சொல்லி அழுதார் அன்பில் அவர்கள். 1963 ஆண்டு தேவர் அவர்கள் நிறைவேறிய போது அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் அன்றைக்கு கழகத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்களும் எஸ்எஸ்ஆர் போன்றவர்களும் பசும்பொண்ணுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க. மண்ணுக்குள்ள கிடந்தவங்களையெல்லாம் மாணிக்கமாக்கிய மாபெரும் தேசிய தலைவர்னு அண்ணா அவர்கள் அன்று பேசினார்.